செய்தி. வணக்கம். விவி செய்திகளுக்காக ஊர் செய்திகள் வாசிப்பது ஸ்பர்ணா. விவசாயிகள் குறை தீர்வு கூட்டம் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் குறை தீர்வு கூட்டம் கோட்டாட்சியர் பார்த்திமா தலைமையில் கோட்டாட்சியர் அலுவலக வளாகத்தில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட விவசாயிகள் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தனர். இதில் டெல்டா மாவட்ட விவசாயிகளுக்கும் இங்குள்ள விவசாயிகளுக்கும் அரசு பாரபட்சம் காட்டி வருவதாகவும் அனைவரும் விவசாயிகளே, இதில் ஏன் பாரபட்சம் என கேள்வியை முன்வைத்தார். தொடர்ந்து கன்னியாகுமரி சென்னை நெடுஞ்சாலை விரிவாக்க பணிகளுக்காக நீர்நிலைகளில் அரசு வழங்கியுள்ள அளவை விட கூடுதலாக மண் சுரண்டப்படுவதாகவும் அதன் மீது கடும் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் எனவும் வலியுறுத்தினர். மேலும் விவசாய மின் மோட்டார் மற்றும் மின் வயர்கள் திருடப்படுவதாக வேதனை தெரிவித்தார். அதேபோல் கடந்த 5ஆம் தேதி திறக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்ட நெல் கொள்முதல் நிலையங்கள் இதுவரை திறக்கப்படவில்லை எனவும், இதை தனி நபர்களிடம் விடுவதால் அரசுக்கு என்ன பயன், ஏன் அரசு ஏற்று நடத்த முன்வரவில்லை எனவும் கேள்வி எழுப்பினர். தொடர்ந்து பொதுப்பணித்துறையினர் ஏரி நிரம்பியதும் மீன் வளர்க்க ஒப்பந்தம் விடுகின்றனர். ஒப்பந்ததாரர்கள் மீன் வளர்த்த 2-3 மாதங்களில் மீன் பிடித்து விற்பனைக்காக ஏரியில் உள்ள தண்ணீரை முழுவதுமாக வெளியேற்றி விடுகின்றனர். இதனால் குடிநீர் மற்றும் நிலத்தடி நீர் மட்டும் குறைந்து விவசாயம் குறையவும் அதிக வாய்ப்பு உள்ளது. அதனால் இனி ஏரியில் மீன் வளர்க்க ஒப்பந்தம் விடக்கூடாது எனவும், ஏரி நீர் முழுவதுமாக விவசாய பயன்பாட்டிற்காக ஒதுக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டனர். இக்கூட்டத்தில் காவல்துறை உட்கோட்டு துணை கண்காணிப்பாளர் பிரபு, வட்டாட்சியர்கள் ரவி, பழனிராஜன் மற்றும் விவசாயிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ஆர் சுபாஷ், மாநில இளைஞரணி தலைவர், தமிழக விவசாயிகள் சங்கம். தமிழக அரசாங்கம் தமிழகத்தை பொறுத்தவரை டெல்டா மாவட்டங்களுக்கு ஒரு அளவுகோலும், டெல்டா மாவட்டங்களை தவிர்த்துள்ள மாவட்டங்களுக்கு ஒரு அளவுகோலையும் கையாளுகிறார்கள். இந்த போக்கு கண்டிக்கத்தக்கது. அனைவருமே விவசாயிகள், விவசாயிகளிடத்திலே பாகுபாடு காட்டக்கூடாது. தற்சமயம் தமிழகத்திலே டெல்டா மாவட்டங்களில் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகத்தின் மூலம் நெல் கொள்முதல் செய்வதும், டெல்டா மாவட்டத்தை தவிர்த்து உள்ள ஏனைய மாவட்டங்களில் நேஷனல் கோஆபரேட்டிவ் கான்ஃபரன்ஸ் லிமிடெட் என்கிற நிறுவனத்தின் மூலம் கொள்முதல் செய்ய தனியார் முகவர்களை நியமித்து விவசாயிகளிடம் நெல் கொள்முதல் செய்வதற்கு ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த முடிவானது கண்டனத்திற்குரியது. உடனடியாக தமிழக அரசு கைவிட வேண்டும். அரசே கொள்முதல் செய்யும் பட்சத்தில் விவசாயிகள் அரசின் மீது நம்பிக்கை வைத்து நெல்லை கொள்முதல் செய்வதற்கு முழு ஒத்துழைப்பை வழங்குவார்கள். தனியாரிடம் கொள்முதல் செய்வதற்கு விவசாயிகளிடம் ஒருவித அச்சம் இருக்கிறது. ஏற்கனவே முன்னுதாரணம் இருக்கின்றது. தனியார் சர்க்கரை ஆலைகள் விவசாயிகளிடம் கொள்முதல் செய்த கரும்பிற்கான நிலுவைத் தொகை இதுவரை வழங்கப்படாத நிலையில் உள்ளதால், இது போன்ற நிலையை மறுபரிசீலனை செய்து தமிழக அரசே தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகத்தின் மூலம் விவசாயிகளிடமிருந்து நேரடி கொள்முதல் நிலையம் மூலமாக நெல்லினை கொள்முதல் செய்ய வேண்டும் என்று தமிழக விவசாயிகள் சங்கம் சார்பாக வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன்.